டாக்டர் ஹபீஸ் ஏற்கனவே குறுக்கால குறுக்கால வந்தீங்க வர வேண்டியா இந்தியா கூட்டணியுடைய நேற்றைய பேரணிங்கிறது வந்து வைக்கிற குற்றச்சாட்டுகள் எத்தகைய குற்றச்சாட்டுகள் அதாவது பிரதமர் மீது அதீத விமர்சனங்களை வைப்பதா தெரியலையா இந்தியா கூட்டணிக்கு இல்லை இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் திராவிடம் கொள்கை வந்து வீணாக போயிடுச்சு இனி திராவிடம் எடுப்படாது பெரியாரை யாரும் ஏற்றுக்கல அப்படின்னு பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய சித்தாந்தம் வாழ்ந்து கொண்டிருப்பு இருக்கிறது அப்படின்றதுக்கான உதாரணமே என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் வரையில் வட இந்தியாவில் கூட மதவாதம் பேசாம தடுத்து வச்சிருந்துச்சுல்ல அதுதான் திராவிடம் அதுதான் பெரியார் அதுதான் அண்ணா அதுதான் கலைஞர் இங்கே தேர்தல் முடிச்ச உடனே ஆர்எஸ்எஸ்க்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் மதவாதம் மத வெறுப்பு அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது திராவிடத்துக்கு கிடைச்ச வெற்றி

பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றிய அரசு என்ன பதில் தெரியுமா சொல்லிச்சு உச்ச நீதிமன்றத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் லெவலை விட குறைவாக தான் இங்கே இருக்கிறது அதனால ஜனத்தொகையை கட்டுப்படுத்துவதற்காக எந்த திட்டமும் அவசியம் இல்லை அப்படின்னு பாரதிய ஜனதா உடையே ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுது ஆனால் பாஜகவை பிரதிபலிக்கக்கூடிய அர்ஜுனமூர்த்தி அண்ணன் வேறு மாதிரி பேசுறார்னா அவர் பாஜக அரசை எதிர்த்து கொண்டு நிற்கிறாருன்றது தான் அர்த்தம் இது ரெண்டு அடிப்படையில் அடுத்தது கொஞ்ச நாள் முன்னாடி தொகை கணக்கெடுப்புங்கிற அடிப்படையில் அதை அவர் பேசுறாரு இல்லைங்க ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்ல இல்ல ஜனத்தொகை மக்கள் தொகை பிரச்சனை அப்படின்னா அதை ஒத்துக்கணும்ல அது பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுது நீதிமன்றம் அதிகமா பிள்ளைய பெத்துக்கிறவங்களுக்கானதுன்றதுல அது கிடையாதுன்னு உங்களுடைய அரசு நீதிமன்றத்துல சொல்லுது அதுக்கும் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது அதனால வளர்ச்சி தடப்படவில்லை அப்படின்னு சொல்லுது அடுத்தது வாங்க கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு ஃபிளட் வந்துச்சு அப்போ நாங்கள் ஒன்று வச்சோம் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொன்பது பைசா கொடுக்குறீங்களே அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கும்போது அர்ஜுனமூர்த்தி அர்ஜுனமூர்த்தியான வலதுசாரி ஆதரவாளர்கள் என்ன தெரியுமா பேசுனாங்க ஏங்க நீங்க நல்லா செழிப்பாக சம்பாதிக்கிறீங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே ஒரே நாடு தானே ஒரே மொழி தானே ஒரே மாநிலங்கள் தானே மக்கள் தானே அப்படின்னு வகுப்படுத்தவங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒரு அறிக்கையின் அடிப்படையில் பின்தங்கி இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம் தலித் சமூகம் இவர்கள் எல்லாருக்கும் வளர்ச்சியில எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எங்களை தூக்கி வட இந்தியாவுக்கு பிடுங்கி தருங்க அப்படின்னா எங்களை பிரிவினவாதீங்கன்னு நீங்க இன்னைக்கு ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம் தலித் சமூகம் மலைவாழ் சமூகத்துக்கு முன்னுரிமை தரணும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினத அது வந்து தப்புன்னு நீங்க பேசுனீங்கன்னா அப்ப நீங்க பிரிவினவாதின்னு ஒத்துக்கறீங்களா அந்த லாஜிக் பொருண் தானே அதையும் ஏத்துக்க வேண்டியது தானே அப்ப நீங்க எல்லாம் பிரிவினவாதிகளா அப்படின்ற குற்றச்சாட்டுனா நாங்க எல்லாரும் தேர்ந்தெடுத்த அரசு தானே நீங்க எது சொல்றால் வரைக்கும் சிறுபான்மையினர்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க ஓபிசியும் வாக்களிச்சிருக்கிறாங்க பட்டியல் அனைத்தவரும் ஏறுதல் எல்லாரும் வாக்களித்து இருக்கிற ஏறுதல் எல்லாரும் தான் வாக்களிப்பாங்க ஆனா வாக்களித்து விட்டு அவர்களை நோக்கி வீடு வந்து ஊடு புகுந்தவங்க நாடு புகுந்தவங்க புல்லைய பெத்துறவங்க இதெல்லாம் ஒரு விமர்சனமா பிரதமர் பேசக்கூடிய வார்த்தையா அது ஒரு பக்கம் உலகளாவிய விஸ்வகுரு உலகத்துக்கான வழிகாட்டி ஆனா உள்நாட்டுல இருக்கக்கூடிய சமூகங்களை பிริச்சு பேசுறது இதெல்லாம் யாராவது டிஃபண்ட் பண்ண முடியுமா இதெல்லாம் ஏத்துக்க}\| முடியுமா பிரதம்ர் ரெஸ்ட் இன் பேச தேரதலானயத்துக்கு சொல்றதெல்லாம் அதீத விமர்சனம் இவர் என்னங்க பண்றது நீங்க இந்த விமர்சனங்கள் வராமல் இருந்திருக்கணும் அப்படின்னா பாஜக அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருந்துச்சு உச்ச நீதிமன்றம் என்னைய சேர்த்துக்கோ அப்படின்ச்சு பேனலில் செலக்ட் பண்ணும்போது அதெல்லாம் கூடாது நான் முடிவு பண்ணுறவன் தான் தேர்தல் நான் நிக்க போகிற தேர்தலில் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சூழலை உருவாக்கிட்டு அந்த தேர்தல் ஆணையர் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இந்த விமர்சனம் வரும் இதை விட அதிகமான விமர்சனம் வரும் இங்கே பிரச்சனைன்றது முஸ்லீம்கள் இந்துக்கள் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இங்கே பணக்காரர்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை பணத்தை கொள்ளை அடிக்கக்கூடியவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்ட இந்தியா கூட்டணி எடுக்குது அதான் கேக்குறேன் இப்ப இன்னைக்கு ராகுல் சொல்றார்ல இருபது பேரு கிட்ட இருக்க கூடியது என்பது கோடி பேருன்னா ஆனா இந்த இந்த கேப் ஒண்ணு இன்னைக்கு வந்ததில்லை பணக்காரர்கள் பணக்காரர்களாவும் ஏழைகள் ஏழைகளாவும் இன்னைக்கு இந்து பேப்பர்ல ஒரு செய்தி வந்திருக்கு நேரடி வரி வசூல் இந்தியாவுக்கு அதிகமா இருக்கு நல்ல செய்தியா நேரடி வரி வசூல் இந்தியாவுக்கு ஒன் டேக்ஸ் அததானே வலியுறுத்துனேன் நல்ல நல்ல விஷயம் வரி அதிகமா இருக்கு ஆனா பணக்காரங்க கட்டுற கார்பரேட் வரி குறைஞ்சிருக்கு இது எப்ப எப்படி நடந்துச்சா இதுக்கு முன்னாடி எப்படி நடக்குன்னா கார்பரேட்டு பெரும் முதலாளிகள் அதிகமான வரியை கட்டுவாங்க ஆனா இன்னைக்கு வந்தது பெரும் முதலாளிகள் வரியை குறைச்சிருக்காங்க சாமானியர்கள் வரியை அதிகமாக கட்டுறாங்க இந்த பொருளாதார கொள்கை இது இன்னைக்கு வந்துச்சு இதுக்கு முன்னாடி கிடையாது அப்ப இந்த பொருளாதார கொள்கைக்கு எதிராக பணத்தை அதிகமாக ஹோல்ட் பண்ணி வச்சு அந்த பணம் அவனுக்கு மட்டும்தான் ஒரு பொருளாதாரம்ன்றது ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் வரணும் மேல இருந்து கீழே வரையும் அடித்தட்டு மக்கள் வரையும் அந்த பொருளாதாரம் வரணும் அப்படி இல்லாத பொருளாதாரம் அந்த நாட்டுக்கு பயன் தராதுன்றது பொருளாதார தத்துவம்

உலக பலக்காரர்களில் இந்தியாவில் பத்து பேர் இருக்கிறது வளர்ச்சி கிடையாது இங்கே வந்தே பாரதை விடுறது வளர்ச்சி கிடையாது ஆனால் போறதுக்கு செகண்ட் கிளாஸ்ல ட்ரெயின் இல்லாமல் கக்கூஸ்ல உட்காந்து சென்னையிலேருந்து டெல்லி வரையும் போறான்ல அவனுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்றதுல தான் வளர்ச்சி உள்ள அடங்கியிருக்கு ஆனால் அதுக்கு ஹோட் பண்ணி வச்சு பொருளாதாரத்தை அவர்களுக்கான சொத்தாக மாற்றி அது நாட்டுக்கு தேவையில்லாமல் போகிற ஒரு பொருளாதாரம் வேண்டாம் அதை எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே பாரதி ஜனதா கட்சியுடைய எஜமானர்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை பேசினவுடனே அவர் கொண்டு வந்து அதை அப்படியா பார்க்க முடியும் பாஜகவுக்கு எஜமானர்கள் அவங்களுக்கு மட்டுமா கொடுக்குறாங்க எஜமானர்கள் கார்பரேட்டுகள் எல்லாருக்கும் தான் நிதி கொடுக்குறாங்க அதிகமா யாருக்கு கொடுத்தாங்க அதிகமா யாருக்கு கொடுத்தாங்க யாருக்காக யாரு ரைடு விட்டாங்க யாருக்காக யாரு ரைடு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்களை கைது பண்ணாம விட்டீங்க அப்ப இதெல்லாம் எங்க போய் நிக்கிறது அப்ப இதெல்லாம் சொல்லணும் பாரதி ஜனதா கட்சிக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ எப்பப்பெல்லாம் ஒரு ஒரு பேக் பேக் ஃபுட் வருதோ அப்பப்பெல்லாம் தேச பாதுகாப்பு வந்துடும் புல்வாமா வந்துடும் உடனே இவர்களுடைய ஆட்சியில் இவர்களுடைய கோளாறால் நடந்த அந்த ராணுவ தாக்குதலுக்கு நியாயமா அவங்க பொறுப்பெடுத்து பதவி விலகணும் மன்னிப்பு உள்ள நடக்கிற கலவரத்துக்கும் அவங்க பொறுப்பெடுத்து பதவி வழியணும் இந்த சிக்கல்களை இந்தியா கூட்டணி எல்லா இடங்களிலும் நீங்க அட்ரஸ் பண்ணி இருக்கிறீங்களா தானங்க இருக்கும் எங்க தலைவர் பேசலையா அர்ஜுனமூர்த்தி என்ன சொன்னாரு இட ஒதுக்கீட 19 ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பேசுறோம் எங்க தலைவர் விழுப்புரம் கூட்டத்துல பேசும்போது மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி வந்தா இட ஒதுக்கீடு தூக்கிடுவாங்க அப்படின்னு எங்க தலைவர் பேசியிருக்காரு போற இடங்கள்ல ராகுல் காந்தி நியாய யாத்திர தொண்ணூறு பேர் உயர் வகுப்பினர்கள் தான் இருக்காங்க ஒன்றிய மாத்தணும்னா பாஜக அவர் பேசிக்கிட்டு அவர் காஸ்ட் சென்சஸ் பத்தி பேசுறாரு பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில வேலை வாய்ப்பும் கல்வியும் கொடுக்கணும் பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்காம ஏதோ நேத்துல இருந்து பேச ஆரம்பிச்சோன்னே இதற்கான எதிர்வினை அப்படின்றார் இங்க பாரதிய ஜனதா கட்சி எப்பப்பெல்லாம் வீக்கா இருக்கும் நான் சொன்ன மாதிரி தேச பாதுகாப்பு எடுத்துக்கோ அவரு சத்திய இப்பயும் சொல்றாங்க அதனாலதான் பலமா இருக்கிறனாலதான் நாங்க தனித்து களம் காண்றோம் எங்க தனித்து களம் காணீங்க கடைசி நேரம் எடப்பாடியோட கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அவர் இல்லைன்னா உடனே தான் டிடிவி வி தினகரனோட கூட்டணிக்கு போனாங்க பாமகவை ஏன் கூப்பிட்டீங்க ஏன் தேவநாதன் யாதவ் உங்க கட்சியில் வச்சிருக்கீங்க ஜான் பாண்டியன் உங்க கூட்டணியில் இல்லையா இங்கே விட்டுருங்க கர்நாடகாவில் ஏன் ஜேடிஎஸ் தேவைப்படுது மகாராஷ்டிராவில் கட்சியை உடைச்சிட்டு அஜித் பவார் உங்களுக்கு தேவைப்படுறாரு கட்சியை உடைச்சிட்டு ஏக்நாத் சிந்தே தேவைப்படுறாரு கடைசி நேரம் வெறியும் ஓப்பனா வெளிப்படையா யூகத்தின் அடிப்படையில் பிஜு ஜனதாதலோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தீங்க அவர் வேணானாரு அப்ப இதெல்லாம் வர்றவங்கள வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன் அப்ப நீங்க இதை பேசக்கூடாது நாங்க பலமா இருக்கறதுனால எங்களுக்கு கூட்டணி வேணாம்னு சொல்லக்கூடாது அப்ப பலமா இருந்தா கூட்டணி வேணான்னா ஆரம்பத்திலே இல்லாம இருந்திருக்கணும் பேச்சுவார்த்தை தோத்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து நாங்க பலமா இருக்கோம் அதனால கூட்டணி வேணாம்ன்றது மக்கள்லாம் ஏத்துக்க போறது கிடையாது இவர் உடனே சர்வதேச சதின்னுவாங்க சர்வதேச சதீனா எலான் மஸ்க ஏன் சார் கூப்பிடுறீங்க தேர்தலுக்கு முன்னாடி

அது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நிக்குது ஜாட் சமூகமான விவசாயிகள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக சொல்ற இந்த கால்குலேஷன் இந்தியா கூட்டணிக்கு என்ன பலனை தரப்போகிறது ஜூன் நாலு அதனாலதான் அதனாலதான் அவங்களுடைய கோவத்தை திருப்புறதுக்காக நான் வேலை கொடுக்கல பத்து வருஷமா நான் பாதுகாப்பு கொடுக்கல நான் ட்ரெயின் வளர்ச்சியை பார்க்கல நான் அடித்தட்டு மக்களுக்கு எந்த உதவியும் செய்யல அது எல்லாத்துக்கும் காரணம் முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை அப்படின்னு சொல்லி போட்டு தப்பிக்கிற வேலையோ மதத்வேஷத்தையும் பரப்புறதை தவிர வேற எதுவும் பிரதமர் செய்யவில்லை மக்கள் தெளிவா இருக்காங்க இந்தியா இந்தியா வந்து ஒரு மோசமான சூழலுக்கு போயிட்டு இருக்கு இந்தியா இந்தியாவில் ஜனநாயகமே கேள்விக்குறி ஆகுது அப்படின்றத நாங்கள் சண்டிகர் தேர்தல ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு சூரத்துல யார் வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம் ஆனா இப்படி கபலீகரம் செய்கிற மாதிரி வேட்பாளருக்கு கையெழுத்து போடுறதுல அந்த நாம்ஸ் எல்லாம் வந்து சுத்தமாக எதையும் மதிக்காமல் வேட்பாளருக்காக கையெழுத்து போட்டவர்களை கடத்திட்டு போயிட்டு மற்ற அரசியல் கட்சி வேட்பாளர்களோடு பின்வாங்க வச்சு ஜெயிச்சதாக அறிவித்தது இருக்குல்ல சொன்னோம் இனி தேர்தலே நடக்காத சூழலை பாஜக உருவாக்கணும் இருபத்தி நாலுலேயே அது உருவாக்கியிருக்கு அதனால் இவர்கள் அதிகார பசிக்காக தன்னிலை மறந்து எல்லா விஷயத்தையும் கடந்து செய்யறதுன்றது இந்தியா கூட்டணிக்கு பலத்தை சேர்த்துக்கிட்டே இருக்குது இவர்கள் தோற்க போகிறார்கள் தெரிஞ்சதுனால இவர்களுடைய புலம்பலும் இவர்களுடைய அந்த அதிகார துஷ்பிரயமும் அதிகமாயிட்டு இருக்கு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய இந்தியா இது என்னைக்குமே ஏற்றி கொள்ளாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து